ஆஃப்டர் கொரோனா மொபைல் போன் இல்லாத ஆளே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மொபைல் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மொபைல் மட்டும் இல்ல, மொபைல் கூட மொபைல் டேட்டாவும் சேர்த்து யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். வீட்டுல இருக்க எல்லாருமே வாட்ஸ்அப் மூலமா பேசுற அளவுக்கு ரொம்பவே டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்ப இருக்க காலகட்டத்துல நம்ம வந்து எந்த விதமான பேப்பர் ஸ்டோரேஜ் வந்து பண்ணல, எல்லாமே மொபைல தான் ஸ்டோரேஜ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி மொபைல ஸ்டோரேஜ் பண்றதுக்காக நம்ம அதிகமா என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா மொபைல் டேட்டா தான். மொபைல் டேட்டா வந்து கம்மியாயிடுச்சு, மொபைல் டேட்டா வந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னா நமக்கு அந்த நாள் முழுவதுமே வேஸ்ட் நினைக்கிற அளவுக்கு மொபைல் டேட்டா வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டா இருக்கு. ரிலாக்ஸேஷன் டைம் தான் இப்ப என்ன தெரியுமா மொபைல் போன் வந்து யூஸ் பண்றதுதான். சோ ரிலாக்ஸ் பண்றதுக்காக மொபைல் போன் வந்து யூஸ் பண்ணி ஒரு 15 minutes தான் ஆச்சு, அதுக்குள்ளார மொபைல் டேட்டா காலி ஆயிடுச்சு. சோ இனிமே நம்ம பொழுதுபோக்குக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் முழுவதும் நம்ம வந்து எந்த வேலையும் செய்ய முடியாது, அந்த அளவுக்கு மொபைல் டேட்டா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு இல்லையா. காரணமே இல்லாம எப்படி வந்து மொபைல் டேட்டா வந்து லாஸ் ஆகுமா, அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மொபைல் டேட்டாவை சேவ் பண்ண ஃபர்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பாத்தீங்கன்னா, குரோம் ப்ரௌசர்ல நம்ம ஏதாவது வந்து சர்ச் பண்ணுவோம். ஏதாவது ஒரு வெப்சைட் போட்டு நீங்க சர்ச் பண்ணீங்கனாலே போதும், நிறைய அன்வான்டான நியூ டேப் இல்லைன்னா ப்ரௌசர் வந்து ஓபன் ஆயிட்டே இருக்கும். சோ இதை தவிர்க்கிறதுக்காக குரோம் ப்ரௌசர்ல செட்டிங்ஸ்ல லைட் மோட் வந்து ஆஃப்ல தான் இருக்கும், அதை வந்து நீங்க ஆன் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல ரன் ஆகுற வெப் பேஜஸ் இல்ல நியூ டேப் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதுல வந்து மொபைல் டேட்டா வந்து லாஸ் ஆகாம தவிர்க்கிறதுக்கு இந்த செட்டிங் வந்து உங்களுக்கு மிகவுமே யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். மொபைல் டேட்டாவை எப்படி சேவ் பண்ணலாம்ன்றதுக்கான செகண்ட் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பாக்கலாம். நம்ம எதை பத்தி தேடுறதா இருந்தாலும் ப்ரௌசர் இல்ல கூகுள்ல வந்து கேட்கறத விட நம்ம எல்லாருமே இப்ப யூடியூப் கிட்ட வந்து கேட்கறவங்க நிறைய பேர் அதிகமாயிருக்கும். சோ யூடியூப்ல வர வீடியோஸ் நம்ம பாத்துட்டு இருக்கனால உங்களுக்கு மொபைல் டேட்டா வந்து நிறைய வந்து லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ அதை நம்ம வந்து எப்படி வந்து சேஞ்ச் பண்ணலாம், யூடியூப் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ்ல ஜென்ரலுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா டார்க் தீம் அண்ட் லிமிட் மொபைல் டேட்டா யூசேஜ்னு இருக்கு. நார்மலா டார்க் தீம் ஆன்ல வந்து மொபைல்ல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சார்ஜ் கன்சியூம் வந்து சேவ் பண்றதுக்கு முடியும். கொஞ்ச நேரம் தான் நீங்க வந்து யூஸ் பண்ணிருப்பீங்க, உங்களுடைய பேட்டரி லெவல் பாத்தீங்கன்னா டவுன் ஆயிருக்கும். சோ அதை தவிர்க்கறதுக்காக இந்த டார்க் தீம் வந்து நீங்க ஆன் பண்ணிக்கோங்க உங்க மொபைல் போன்ல. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா லிமிட் மொபைல் டேட்டா யூசேஜ், இது வந்து ஆஃப்ல இருந்ததுன்னா ஆன் பண்ணிக்கோங்க. நிறைய டேட்டா வந்து லாஸ் ஆகுதுல இருந்து இது வந்து தவிர்க்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ரெஸ்ட்ரிக்டட் மோட் இதுவும் ஆஃப்ல தான் இருக்கும், இதை நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்து பிளே ஆகுற ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஆன் பண்ணிருப்போம் நமக்கு தெரியாமலே. சோ அதையும் நீங்க வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு வீடியோ பாத்துட்டு இருக்கும் போது பேக்ரவுண்ட்ல நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஆட்டோ பிளேல இருந்தது அப்படின்னா அதுக்கான மொபைல் டேட்டா வந்து கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆட்டோ பிளே ஆப்ஷன் வந்து நீங்க ஆஃப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நீங்க அந்த வீடியோவை கிளிக் பண்ணா மட்டுமே தான் அந்த வீடியோ உங்களால பாக்க முடியும். அதுக்கு பிஃபோர் வரலும் மொபைல் டேட்டா வந்து அந்த வீடியோக்கு வந்து போயிருக்காது. தேர்ட் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே முக்கியமானது. இந்த விஷயத்த நம்ம நிறைய பேர் வந்து செஞ்சிருக்கவே மாட்டோம். சோ இந்த டிப்ஸையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க மொபைல் டேட்டா ஆன் பண்ணதுமே நமக்கு நிறைய நோட்டிபிகேஷன்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும். சோ அன்வான்டட் ஆப்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டுவே மாட்டோம் பல மாதங்களாக, பட் அது கூட உங்களுக்கு வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கும். சோ இதை தவிர்க்கிறதுக்காக இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். இந்த செட்டிங்ஸ் நம்ம வந்து எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா டெவலப்பர் ஆப்ஷன் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணணும். சிலருக்கு வந்து டெவலப்பர் ஆப்ஷன் வந்து காமிக்கல அப்படின்னா உங்களுடைய மொபைல் போன்ல வந்து சில வந்துட்டு அபவுட் போன்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த இடத்துல டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் வந்து 8 times வந்து டேப் பண்ணுவோம். அதாவது ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா போதும் உங்களுடைய டெவலப்பர் ஆப்ஷன் வந்து ஆக்டிவேட் ஆயிடும். இப்ப நீங்க செட்டிங்ஸ்ல அடிஷனல் செட்டிங்ஸ்ல போயிட்டு டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் போயிட்டு ஆப்ஸ்ல போய் கிளிக் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட்னு இருக்கும், இந்த இடத்துல நீங்க நோ பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா மொபைல் டேட்டா வந்து ஆன் பண்ணினதுமே உங்களுக்கு எல்லா ஆப்ஸுக்குமே வந்துட்டு மொபைல் டேட்டா வந்து போகாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மொபைல் டேட்டா ஆன் பண்ணதுமே இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான நோட்டிபிகேஷன்ஸ் வந்து அப்பதான் காட்டும். அதை நீங்க கிளிக் பண்ணாதவர்களும் உங்களுக்கு அந்த இடத்துல வந்து நோட்டிபிகேஷன்ஸ் வந்து காட்டாகுது. இந்த செட்டிங்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் டேட்டாவை கண்டிப்பாவே சேவ் பண்ண முடியும். மொபைல் டேட்டா வந்து எப்படி சேவ் பண்ணலாம்னு 3 tips வந்து உங்களுக்காக சொல்லிக்கேன். இதை தவிர வேற சின்ன சின்ன டிப்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா
நம்ம வந்து அன்வான்டா நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருப்போம். சோ படிக்கிற குழந்தைங்க பாத்தீங்க அப்படின்னா, நான் இந்த புக் படிக்கணும், அந்த புக் படிக்கணும், இந்த நாவல்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஆன்லைன்ல வந்து டவுன்லோட் பண்ணிருப்போம், பட் கண்டிப்பா படிச்சிருக்கவே மாட்டோம். அந்த கேஸ்ல நானும் இருக்கேன். இதே மாதிரி நீங்களும் இருந்தா கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நிறைய அப்ளிகேஷன்ஸ் இல்ல நாவல்ஸ் வந்து நானும் டவுன்லோட் பண்ணிருக்கேன், பட் பல மாசம் ஆகியும் நான் அந்த அப்ளிகேஷனை ஓபன் கூட பண்ணனது இல்ல. எனக்கு மொபைல் போன்ல படிக்கிறது வந்து புக்ஸ் பார்த்து படிக்கிறதுதான் எனக்கு ரொம்பவுமே பயனுள்ளதா இருந்தது. அன்வான்டட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அது யூஸ் பண்ணாத அப்ளிகேஷனை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம மொபைல்ல இருக்க ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கம்மி ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்க யூஸ் பண்ணிக்கவே மாட்டீங்க, பட் அந்த அப்ளிகேஷன் இருக்கனால நமக்கு வந்து மொபைல் ஸ்டோரேஜ் வந்து கம்மி ஆகிட்டே இருக்கும். இதே மாதிரி நீங்க நிறைய அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணாம இருந்திருப்பீங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் இருந்ததா அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரிஜினல் வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ ஒரிஜினல் வெர்ஷன் வந்து நிறைய ஸ்பேஸ் வந்து எடுத்துக்கும், மொபைல்ல வந்து ரொம்ப ஸ்டோரேஜ் ஆகும், அதே சமயம் மொபைல் டேட்டா வந்து நிறைய வந்து லாஸ் ஆகுது. சோ அதை தவிர்க்கறதுக்காக நீங்க ஃபேஸ்புக் லைட், இன்ஸ்டா லைட் இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணும்போது உங்க மொபைல் டேட்டாவும் உங்களால சேவ் பண்றதுக்கு முடியும். யூஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ்ல மொபைல் டேட்டா வந்து காலி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டே ஃபுல்லா நம்ம ரொம்ப மொக்கையான டேயாவே நினைப்போம். சோ அடுத்த நாள் வரும் நம்ம மொபைல் டேட்டாக்காக வெயிட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எதையுமே பண்ணாம மூட் ஆஃப் ஆயிடுவோம். சோ இந்த மாதிரியான டிப்ஸ் அண்ட் டிரிக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க மொபைல் டேட்டா வந்து 1 day ஃபுல்லா கண்டிப்பாவே யூஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் நினைக்கிறேன். லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிடுங்க. லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.